கடந்த சில ஆண்டுகளில் ரிலீஸ் ஆன படங்களில் மணிரத்னத்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன செக்கச்சிவந்த வானம் திரைப்படம் சிம்புவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற சுமாரான வெற்றிக்கு அப்புறம் உடல் எடை அதிகரித்து சிம்பு நெருக்கடிக்கு ஆளாயிட்டார். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் படத்துக்காக 20 கிலோ எடையை குறைச்சி கவனம் ஈர்த்த சிம்பு மாநாடு படத்தில் டாப் கியருக்கே போயிட்டாரு. மறுபடியும் தமிழ் சினிமாவில் கம்பேக்கும் கொடுத்துட்டாரு. இப்போ அவர் நடிச்சிட்ருக்க வெந்து தணிந்தது காடு படத்தோட ஷூட்டிங்கும் முடிகிற நிலைமையில தான் இருக்குது. இதுக்கப்புறம் 10 தலை, கொரோனா குமார் உள்ளிட்ட படங்களில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. அது போக ஏகப்பட்ட திரைப்படங்கள்லேயும் நடிக்க ஒப்பந்தமாயிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து பெரிய பட்ஜெட் படங்களில் சிம்பு ஒப்பந்தமாயிட்டு இருப்பதால் அவரோட ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க. இந்நிலையில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி சிம்பு தன்னோட 39வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. முன்னாடி என்ன பண்ணி 20 கிலோ உடல் எடையை குறைச்சாருன்றது பற்றின வீடியோக்களை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். இப்போ ரசிகர்களுக்கு பிறந்தநாள் ட்ரீட்டாக அந்த வீடியோக்கள்லாம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. உடல் எடை மாற்றம் பற்றியும் சிம்பு ஒரு வீடியோவில் பேசுவார்னு அவருக்கு நெருக்கமானவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது அவரோட ரசிகர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையும்னு எதிர்பார்க்கலாம்.